ராமேஸ்வரம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்நிலையில் நெடுந்தீவு அருகே ஒரு விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அதைபோன்று தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த பனிரெண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர் தற்போது பதினாறு மீனவர்களையும் இரண்டு விசைப்படகுகளையும் விசாரணை மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களாக இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்துள்ளது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனா்